இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மக்கள் பேராதரவுடன் ஜனாதிபதியாக பதவியேற்றார். பதவியேற்ற 3 நாட்களில் இன்று ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் எனக்கு பின்னால் ஏராளமான அதிசொகுசு வாகனங்கள் நின்று கொண்டிருப்பதை, இது கொழும்பில் காலி முகத்திடல் பகுதியில்தான் இவ்வாறு ஏராளமான அதிசொகுசு வாகனங்கள், ஜீப், கேப் வண்டிகள், அதிசொகுசு V8 வாகனங்கள் என்று வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் பதவியேற்றதன் பின்னர், இந்த புதிய ஆட்சி, புதிய அரசாங்கம் அமைந்ததன் பின்னர், முன்னாள் அரசாங்கங்களில் இருந்த அமைச்சர்கள், அமைச்சின் செயலாளர்கள் அனைவரும் பயன்படுத்திய இந்த அதிசொகுசு வாகனங்கள் அனைத்தையும் நேற்று காலி முகத்திடலில் கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள், நிறுத்தி வைத்து சென்று விட்டார்கள். ஆகவே இப்பொழுது புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களின் பணிப்புரைக்கமைய அனைத்து வாகனங்களும் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதில் சில வாகனங்கள் மாயமாகி இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கின்றது. அது சம்பந்தமாக புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், 2022 இதே காலி முகத்திடலில் மக்கள் போராட்டம், மக்கள் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக இடம்பெற்ற மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் கோரிக்கை இருப்பது, அரசாங்கத்தில் இருந்த ஊழல் மோசடிக்காரர்கள் கைது செய்யப்பட வேண்டும், மக்களுடைய பணங்கள் வீண்மிரயமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அவற்றுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு கோஷங்கள் எழுப்பினார்கள். ஆனால் அதன் பின்னர் இடம்பெறாவிட்டாலும் கூட இன்று அவை வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அமைச்சில் செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் பாவித்த வாகனங்கள், இவை அரசாங்க சொத்து, மக்களுடைய பணம், இவை இப்பொழுது மக்கள் பெரும் வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். காரணம், புதிய அரசாங்கம் அமைந்தவுடனே இவ்வளவு வாகனங்களை கொண்டு வந்து இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அடுத்த கட்டமாக இந்த வாகனங்களுக்கு என்னாகும், என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்து இன்னமும் தகவல்கள் வெளியாகவில்லை. அது குறித்தும் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தகவல் வெளியிடுவார். அவற்றை வெளியிட்டதும் நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தகவல்களை தர தயாராக இருக்கின்றோம். மக்கள் பசுவில் இருக்கும்போது, மக்கள் வரிசைகளில் காத்திருக்கும் போது அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் தான் இவை. ஆகவே இப்பொழுது இவர்களுக்கு எதிராக, அதாவது மக்களுடைய பணத்தை வீண் விரயம் செய்த முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கருத்துக்கள் வெளியிட்டு வருகின்றார்கள். இப்பொழுது இங்கு வாகனங்கள் இருக்கிறது. இந்த வாகனங்களை பார்ப்பதற்காக பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டிருக்கின்றார்கள். இவர்கள் தெரிவிக்கும் கருத்து, மக்களை, இந்த நாட்டை அகல பாதாளத்தை தள்ளியவர்களை உடனடியாக கை செய்ய வேண்டும், அவர்களுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதற்குத்தான் இந்த புதிய அரசாங்கத்தை அமைத்தோம், இதற்காகத்தான் இந்த ஜனாதிபதிக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினோம், வாக்குகளை வழங்கினோம் என்று இங்கு கூடியிருந்த மக்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆகவே இது அனைவருடைய, மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. என்னவென்றால், மக்களுடைய பணத்தை வீண்விரயம் செய்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை மக்களுடைய ஒரே குரலாக, கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். புதிய அரசாங்கம் அமைந்திருக்கின்றது, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள், பிரதமராக அரணி அமரசூரி அவர்கள் பெண் பிரதமர், அதே போல் விஜய் தேரத் அவர்கள் அமைச்சு பதவிகள் எடுக்க, இப்பொழுதுக்கு 3 பேரும் அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த 3 பேர் தான் இடைக்கால அரசாங்கமாக முன்னகர செல்வார்கள். அதற்கிடையில் தான் முதலாவது கட்டமாக இந்த வாகனங்கள் இங்கு கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இனி இந்த அரசாங்கத்தில், இந்த ஆட்சியிலே பல மாற்றங்கள் இடம்பெறும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இதற்கு முன்னாலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார், தன்னுடைய அரசாங்கத்திலே 25 அமைச்சர்கள் மாத்திரம்தான், அதே போல் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அனைத்து வரப்பிரசாதங்களும் குறைக்கப்படும். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் சரி, முன்னாள் அமைச்சர்களுக்கும் சரி, இப்பொழுதைய அமைச்சர்களும் சரி, வரப்பிரசாதங்கள் குறைக்கப்படும், வாகனங்கள் இல்லாமக்கப்படும், வாகனங்களுக்கான அனுமதி பத்திரம் மீள பெறப்படும் என்று தெரிவித்தார்கள். அந்த வகையில் தான் இப்பொழுது இவை இங்கு நிற்கின்றது. தொடர்ந்தும் லங்கா சூழல் நிறுவனங்கள் இது குறித்த மேலதிக மற்றும் முழுமையான விவரங்களை தொடர்ந்தும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். லங்கா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் நான் டில்சன் வின்சன், காலி முகத்தொடர் பகுதியில் இருந்து.